இசைத்தாய் தான் பிரசவித்த பிள்ளையொன்றின் பிரிவாள் துயருற்று வாடிக்கொண்டிருக்கிறாள். தனது கண்ணீர் என்ற குரலால் ரசிக நெஞ்சங்களை தன்பயப்படுத்தி கலை உலகில் ஒரு பின்னணி பாடகராக குணச்சித்திர நடிகராக கோலோச்சிக் கொண்டிருந்த வழுவூர் மாணிக்க விநாயகம் தனது 78வது வயதில் நேற்று மாலை கலை உலகை நீத்தார். தமிழ்நாட்டின் மயிலாடுதுறையில் பிரபல பரதநாட்டிய ஆசிரியரான வழுவூர் ராமையா பிள்ளையின் இளைய மகனாக 1943 டிசம்பர் 10 பிறந்தார். பாரம்பரியமான கலை குடும்பத்தில் பிறந்த மாணிக்க விநாயகம் சிறுவயது முதலே சிறப்பாக பாடும் வல்லமையை பெற்றிருந்தார். தந்தையின் பரதநாட்டியத்துறை, தாய் மாமனின் இசைத்துறை என சிறுவயது முதலே கலைத்தூபம் இடப்பட்ட மாணிக்க விநாயகமும் ஒரு கலை வாரிசாகவே தமிழ் சினிமா துறையில் காலடி பதிக்கிறார். 2001 விக்ரம் நடிப்பில் உருவான தில் திரைப்படத்தில் வித்யாசாகரின் இசையில் அமைந்த கண்ணுக்குள் கொளுத்தி என்ற பாடலின் மூலம் அறிமுகமான இவர் இறக்கும் வரையான 20 திரை இசை வாழ்க்கையில் 800 அதிகமான திரை இசை பாடல்களுடன் நாட்டுப்புற ஆன்மீக பாடல்களுமாக சுமார் 15,000 பாடல்களை பாடியுள்ளார். பின்னணி பாடகராக அறிமுகமான மாணிக்க விநாயகம் திரையில் தன் முகம் காட்டி குணச்சித்திர வேடங்களை ஏற்று சில திரைப்படங்களில் தன்னுடைய அபாரமான நடிப்பாற்றலை பதிவு செய்திருக்கிறார். 2003 தனுஷ் நடிப்பில் உருவான திருடா திருடி திரைப்படத்தில் ஆரம்பமாகி யுத்தம் செய், பேரழகன், கல்வனின் காதலி, திமிரு, கிரி, பலே பாண்டியா, வேட்டைக்காரன் என இவர் நடித்த திரைப்படங்களின் பட்டியல் நீள்கிறது. விடைகொடு எங்கள் நாடே என்ற பாடலில் MS விஸ்வநாதன், பால்ராம் ஆகியோருடன் இணைந்து பிரிவோம் நதிகளே பிழைத்தால் வருகிறோம், மீண்டும் தாயகம் அழைத்தால் வருகிறோம், கண்ணீர் திரையில் பிறந்த மண்ணை கடைசியாக பார்க்கிறோம் என இடையிடையே தூறும் மலை துளிகளைப் போல தனது கணீர் குரலால் ஈழத் தமிழர்களின் இதயங்களில் நீக்கமர இடம் பிடித்து விடுகிறார். ரசிகர்களால் கணீர் குரலொன்று உரிமையோடு அழைக்கப்படும் மாணிக்க விநாயகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இதய அறுவை சிகிச்சை செய்திருந்த நிலையில் 26/12/2021 நேற்றைய தினம் மாரடைப்பால் தனது இல்லத்தில் காலமானார். திருநேற்றுக்கூறும் குங்கும பொட்டுமாய் சிரித்த முகத்தோடு வெளம்பெறும் அன்னாரின் பூதவுடல் மறைந்து போனாலும் அவரது பாடல்களின் மூலம் ரசிக மனங்களில் மாணிக்க விநாயகம் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதே நிதர்சனம். அன்னாரின் பிரிவால் துயருற்றிருக்கும் தமிழ் கலை உலகின் துயரில் IBC தமிழ் வானொலியும் இணைந்து கொள்கிறது. எல்லாவற்றையும் துணைந்து போராடுது. இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு IBC தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் IBC தமிழ் ரேடியோ எனும் Facebook, Instagram, Twitter பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.